സൃഷി മമ്മിയാ. ഓക്കെ തങ്കു, ഗുഡ് ബോയ്. ഓക്കെ ചെല്ലോ. ഏത് മമ്മി? കാപ്പില വേണ്ട, ഏയ് കാപ്പില വേണ്ട, ഡയറക്റ്റാ പോയി വാങ്ങിക്കലാം. ശരി, നമുക്ക് പോയി വാങ്ങിട്ട് വരാം. நம்ம ஊர்ல போய் வாங்கினாதான் தெரியும். இதுக்குதான் அடிக்கடி ஊர் பக்கம் போகணுங்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்களோட ஈவினிங் ப்ளாக் தான் பார்க்க போறீங்க. பாத்தீங்கன்னா 5:45 ஆயிடுச்சு. 5:45 இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போறதா ஒரு பிளான் இருக்கு. எங்க போறோம், என்ன பார்க்கறது? அம்மா வீடு போறது. இந்த ப்ளாக்ல கவர் பண்றோம். சரி, பை. பாபு, என்ன வரையற எங்க தங்கம்? ஃபிஷ். அது என்னது? இல்ல, இப்ப நீங்க புள்ளி புள்ளியா வைக்கிறீங்களா? அது என்னது? அது என்ன? அது என்னதுமா? அப்பி. வாட்டரா? ஓகே. வாட்டர் போடிடு. அம்மா, யாரு பா? லாலிபாப்பா. ஓ, ஃபிஷ்ல இருந்து லாலிபாப் ஆயிருச்சா? ஃபிஷ்ஷா திருப்பியும். அப்பி போடிடு ஃபிஷ். அப்பில போதா ஃபிஷ்? குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு போர்டு மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வாட்டி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. வரைஞ்சிட்டியா தங்கம்? சூப்பர் கண்ணம்மா. யார் சொல்லி கொடுத்தாங்கம்மா ஃபிஷ் வரையறதுக்கு? மிஸ்ஸா. உங்க மிஸ் நேம் என்னது? சங்கீதா. குட் பாய். ரொம்ப நேரம் டிவி பார்க்கணும்னு ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்கன்னா செஸ் சைக்கிள் ஓட்டலாம்னு சொல்லிட்டு கீழே கூட்டு வந்தா கரெக்டாக அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. ஸோ சைக்கிளை விட்டாச்சு, அவங்க அப்பா பைக்கில் துத்தியாச்சு. காப்பில வேண்டா, ஏய் காப்பில வேண்டா, டைரக்டா போய் வாங்கிடலாம். சரி, நாங்க போய் வாங்கிட்டு வரோம். அம்மா, பாபா, அம்மா, அம்மா, பாவம்ல விட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போதான் சாருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாய்ஸ் வாங்குற அந்த தாட் வந்திருக்கு. யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு அது வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி வந்து கீழே விட்டு பையன் நேற்று வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தானா, அதை பார்த்துட்டு நேற்று வந்து ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு போய் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டாங்க. காஃபி குடிச்சிட்டு போகலாம். இப்போ ஈவினிங் காஃபி போட்டு குடிக்க போகிறோம். நார்மலாக வந்து ப்ரூ சன்ரைஸ் தான் போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணாமேன்னு சொல்லிட்டு அமேசானில் இந்த காண்டினென்டல் எக்ஸ்ட்ரா காஃபி தான் வாங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒன் டைம் வாங்கி ட்ரை பண்ணிட்டாங்க. இது ஆஃபரில் இருந்துச்சு, பை ஒன் கேட்டு அதில் தான் வாங்கினோம். 200 கிராம் ஒரு பாக்கெட் வந்து 200 கிராம், மொத்தம் 2 பாக்கெட் 400 கிராம் வந்து 350 ருபீஸா? எவ்வளோமா? 480 ருபீஸ் ரெண்டும் சேர்ந்து. ஓகே, ப்ரூ சன்ரைஸ் கம்பேர் பண்றதுக்கு இது விலை வந்து கம்மியா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.
ரிமோட் கண்ட்ரோல் கால் வாங்குறதுக்காக வந்தாச்சு. அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுக்கோமோ, அதனால கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஏன்னா இவர் வாங்கி ரெண்டு நாள் தான், அதுக்கப்புறம் உடைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ ஸ்டார்டிங் சரி கம்மியாக வாங்கி கொடுத்து பார்க்கலாம் விளாட்றானா இல்லையான்னு சொல்லிட்டு கம்மியாக வழியில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏய் பாபு இங்கே வா, அங்கே போ, டேடி பக்கில் போ. ஸ்ரீஷ் குட்டிக்கு கார் வாங்கியாச்சு ஃபைனலாக. 380 ருபீஸ் வந்துச்சு, நல்லாயிருக்கு குவாலிட்டியும். அடுத்து எனக்காக ஒன்று வாங்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா வாங்க போகிறோம் எனக்கு? காஃபி மக். காஃபி மக் ஓகே. அந்த மான் செகண்ட் வால் ரொம்ப நாளாக காஃபி மட்டும் வாங்கணும் வாங்கணும் நினச்சி இன்னைக்கு தான் வாங்க போகிறோம். எவ்வளோம்மா? 350. இது 420 ருபீஸ். இது 410. அங்கு தேசிக்கு ஏ கிட்னா தும்மா வலக்கா கே சர்சு காஃபி வலக்கா அவ சர்சு பேசுஸ். நோ பாப்பா. நீ செலக்ட் பண்ணு. நெக்ஸ்ட் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இதுவும் நம்ம ஊர் வெஜிடபிள் மார்க்கெட் மாதிரி தான் பாருங்கள். தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். இவர் தான் ஃபேவரட் தாத்தா, ஸ்ரிஷோட ஃபேவரட் தாத்தா. ரெண்டு பேரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப்பு. என்ன ஒன்று, இவர் பேசுகிறது அவருக்கு புரியாது, அவர் பேசுறது இவருக்கு புரியாது, ஆனாலும் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. और भाई साहब, हाँ जी कैसे हो? हाँ ठीक. பத்து ரூபா தக்காளி. நம்ம ஊரில் போய் வாங்கினாதான் தெரியும். இதுக்கு தான் அடிக்கடி ஊர் பக்கம் போகணுங்கிறது. சிறிசு என்ன வாங்கியிருக்கீங்க? அங்கிள்கிட்ட தாத்தாட்ட சொல்லுங்க. சிறிசு என்ன வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க தாத்தாட்ட. ஓ கேலியா, ஓ திக்கா நிக்கலையா? ரிமோட், ஓ ரிமோட் வாலா போல்ற, ரிமோட் வாலா. அவரு ஹிந்தியில பேசுறாரு, இவன் தமிழ்ல பேசுறான், ஆனாலும் ரெண்டு பேருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. ஸ்ரிஷ் குட்டிக்கு என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ரிமோட் கண்ட்ரோல் கார் தான்.
பாபு உனக்கு பிடிச்சிருக்கா தங்கம்? கீழே விடு, கீழே விடு, கீழே விடு. நான் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த மக் தான் வாங்கியிருக்கேன், 420 rupees. இந்த மான் சிம்பிள் போட்டது. எனக்கு பேசிக்காகவே மான் ரொம்ப பிடிக்கும். இந்த சிம்பிள் பார்த்த உடனே இதுதான் வாங்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் மக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாங்க வாங்கியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு என்ன வாங்கினாலும் வாங்கி தருவார், ஆனால் இந்த காஃபி மக் மட்டும் வாங்கியே தரமாட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 15 மக்கு பக்கம் உடைச்சிருக்கேன். கரெக்டாக எனக்கு இந்த ஹேண்டில் தாங்க உடையும், அதுவும் வாங்கி 1 weekக்குள்ளேயே உடைச்சிருவேன். அதனாலேயே தான் எனக்கு மக் வாங்கி தரமாட்டாரு. இந்த டைம் எப்படியாச்சும் அட்டம் பிடிச்சி வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இதுலேயே ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இதையாச்சும் பத்திரமாக வச்சுக்கணும். ஓகே, நானும் பையனும் வாங்கியாச்சு. என் ஹஸ்பண்ட் என்ன வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேவரட் ஐட்டம் என்னன்னா தெரியுதா, ஜிலேபி. இந்த ஊரில் ஜிலேபியும் லட்டும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. எவ்வளவோ சொல்லியாச்சு ஸ்வீட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணுங்கள், நான் கேட்கவே மாட்டேக்காரு. நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்றது அவருக்கு ஒரு பெரிய ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. அவருக்கு மட்டும் இல்லை, அவங்க அப்பாவுக்கும் இதே ஹேபிட் தான். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கே பார்க்க சாப்பிடணும்னு தோணுது, கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இதோடு இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். ஸ்ரீஷ்குட்டி இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்டுட்டுருக்காரு. சரி, இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்ரீஷ்மா பாய், பாய் சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு, பாய். ஓகே, பாய்.